ஹலோ மைடியா ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு அபியனிக் சேனல் இந்த வீடியோட தினமணி நியூஸ் பேப்போட ஃபெப்ரவரி எயிட்டீன் கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் டெய்லியும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு ஒரு குட்டி ரிவிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் அண்ட் இன்னும் வீக்லி டெஸ்ட் அண்ட் மந்த்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போகிறோம் வீக்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா ஞாயிறு கிழமையும் நைட்டு செவன் பி எம்க்கு சேனலில் வீடியோ வந்து ரெடியாக இருக்கும் சரியா உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க அங்கே வீக்லி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா

இந்த ரெண்டு பேரோட அணிகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா இந்த சிவசேனை கட்சி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு அப்போ இவங்க ரெண்டு அணிகளும் தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்காங்க அண்ட் ஃபைனலா தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா இந்த சிவசேனை கட்சி அப்புறம் வில்லம்பு சின்னத்தை வந்து ஏக்நாத் ஷிண்டிய அணிக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க ஓகேவா சரி இப்ப இந்த நியூஸ் நம்ம பார்ப்போம் மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பேரவை தேர்தலில் பாஜக அப்புறம் சிவசேனை கூட்டணிக்கு வந்து ரொம்ப ஒரு பலம் வந்து கிடைச்சிருக்கு அப்போது அந்த டைம்ல முதல்வர் பதவி வந்து அங்கே மகாராஷ்டிரா மாநிலத்தில் முதல்வர் பதவி யாருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே சரியா யாரு உத்தவ் தாக்கரே இவருடைய தலைமையில செயல்பட்டு வந்த அந்த சிவசேனை கட்சி ஓகேவா அந்த சிவசேனை கட்சி வந்து இவரு அடுத்த அந்த பாஜக கூட்டணியிலிருந்து விலகிட்டு தேசியவாத காங்கிரஸ் அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு கூட சேர்ந்து ஓகேவா என்னெல்லாம் கட்சி தேசியவாத காங்கிரஸ் அண்ட் காங்கிரஸ் கட்சிக்கு கூட சேர்ந்து மகா விகாஸ் அகாடி மகா விகாஸ் அகாடி அப்படிங்கிற ஒரு கூட்டணியை வந்து அமைச்சு ஆட்சிக்கும் வந்தாரு ஆட்டி யாரு பதவி ஏற்றா அப்படின்னா உத்தவ் தாக்கரே அவர் வந்து பதவி ஏற்றார் சரி அடுத்து ஆனா இவருக்கு எதிராட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து போர்க்கொடி வந்து ஏத்துனாங்க சரியா யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவசேனை நாற்பது சிவசேனை எம்எல்ஏக்கள் இதுக்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னா இவர் ஏக்நாத் ஷிண்டே சரியா அந்த டைம்ல ஓகேவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே வந்து அமைச்சராக தான் இருந்திருக்காரு அண்ட் நாற்பது சிவசேனை எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரேக்கு எதிராக போர்க்கொடியை வந்து உயர்த்தி இருக்காங்க சரியா எதுக்கு அப்படின்னா இந்த மகா விகாஸ் அகாடி இருக்கல இந்த இருந்து விலகி வந்துட்டு பாஜக கூட கூட்டணி சேர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் அவருக்கு எதிராக வந்து

ஏக்நாத் ஷெண்டி அணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் வில்லம்பு சின்னத்தையும் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கு சரியா ஓகே அடுத்து இப்போ வந்து மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா பேரவை தொகுதி இடைத்தேர்தலை வந்து இருக்கு ஓகேவா நடவே நடக்க போகுது அப்போ அந்த டைம் ஓகேவா அந்த தேர்தல் வந்து முடிகிற வரைக்கும் சரியா அந்த தேர்தல் வந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த உத்தவ் தாக்கரே அணிகள் வந்து இந்த சிவசேனை அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தீப்பந்தம் சின்னத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அப்ப அந்த தேர்தல் வரைக்கும் மட்டும்தான் இனி உத்தவ் தாக்கரே வந்து சிவசேனி நேம் அண்ட் தீப்பந்தம் சின்னத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது சிவசேனை அப்படிங்கறது பாருங்க உத்தவ் பாலா சாஹேப் தாக்கரே சரியா ஓகே அதானி விவகாரம் மத்திய அரசின் பரிந்துரை நிராகரிப்பு அதானி குழும தலைவர் யாரு கௌதம் அதானி அதானி குழுமம் வந்து பங்கு வர்த்தக மோசடியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய ஹிண்டன்பார்க் ஆய்வு நிறுவனம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து போட்டிருந்து சரியா அடுத்து இந்த குற்றச்சாட்டுல வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா அதானி குழுமத்துடைய பங்கு வந்து ஒரு நூறு பில்லியன் டாலர் அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு அதாவது சரிவடைஞ்சிருக்கு ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த அதானி குழுமத்துல வந்து முதலீடு செஞ்சது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி எஸ்பிஐ போன்ற நிறுவனங்கள் அப்போ எல்லாமே மக்களோட காசு இப்போ அது ஒரு பெரிய கொஷின் மார்க்கா இருக்கு கரெக்டாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் வந்து தொடர்கள் நடக்குமோ வேற நடவடிக்கையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இதை ஃபர்ஸ்ட் விசாரிக்கணும் இந்த அதானி குழும மோசடி விவகாரத்தை பத்தி விசாரிக்கணும் ஏன்னா எல்லாமே மக்களுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க பட் அவை தலைவர்கள் அக்செப்ட் பண்ணலை ஓகேவா அதனால முழக்கங்கள் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு அப்புறம் நாடாளுமன்றத்தில் நடக்க வேண்டிய கூட்டு நடவடிக்கைகள் எதுவுமே நடக்காமல் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தள்ளி வச்சாங்க அண்ட் எகெயின் வந்து எல்லாருமே கூடும்போது திரும்பவுமே அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகாததுனால டே ஃபுல்லாக அந்த நாடாளுமன்ற கூட்டு வந்து ஒத்தி வைக்கப்பட்டுச்சு சரியா இதே மாதிரி தான் ரெண்டு மூணு நாள் இதே தான் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக ஒன் டே ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற முதல் கட்ட கூட்டுத் வந்து நடந்துச்சு ஓகேவா அண்ட் ரெண்டாம் கட்ட கூட்டுத் வந்து மார்ச்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அடுத்து இந்த அதானி குழும மோசடி விவகாரத்தை பத்தி உச்ச நான்கு பேர் ஓகே ஒரு நாலு பேர் பொதுநல மனு வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க ஓகேவா இப்போ உச்ச நீதிமன்றம் அப்படின்னு வந்த உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் உச்ச தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஒய் சந்திரசூட் சரியா இப்போ மத்திய அரசு சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதானி குழும மோசடி விவகாரத்தை பத்தி செபியை பார்த்துப்பாங்க அவங்களே கையாளுவாங்க அப்படின்னும் ஆல்ரெடி அவங்க வந்து அதை கண்காணிச்சுட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரியா செபி அப்படிங்கிறது என்னன்னா இந்தியால பங்கு வர்த்தக மோசடியில ஈடுபட்ட ஒரு நிறுவனங்களை ஆய்வு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதான் செபி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் செபி அப்படிங்கிறது இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் சரியா செபியோட ஃபுல் ஃபார்ம் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம் சரி ஸ்டார்ட் பட் அந்த ஒரு அதிகாரம் எதுவுமே கிடையாது செபிக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து பாத்தீங்கன்னா செபிக்கு வந்து பவர் கிடைச்சு லீகல் பவர்ஸ் ஓகேவா ஓகே அடுத்து அது மட்டும் இல்லாம மத்திய அரசு சார்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோர்ட்ல ஒரு நிபுணர் குழுவை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னா பங்கு சந்தையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஒரு நிபுணர் குழுவா அமைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அண்ட் அந்த நிபுணர் குழுல யாரெல்லாம் இருக்கலாம் அதை டிசைட் பண்றதுக்கான பெர்மிஷன் மத்திய அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அண்ட் அந்த நேம்ஸை வந்து ஓப்பனாக சொல்லாம வெளியே வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியப்படுத்தாமல் அதை வந்து கவர்ல போட்டு சீல் போட்டு கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கு ஓகே சொன்னாங்க அன்னைக்கு சரி அடுத்து அதே மாதிரி வந்து அப்படின்னா அந்த சீலு போட்டு அந்த நேம்ஸ் எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க ஓகேவா அடுத்து அந்த கேஸ் வந்து நேத்திக்கு நடந்திருக்கு திரும்ப கோர்ட்ல அப்போ அந்த நேம்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணல அந்த பர்சன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணல ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சீலை போட்டு அதில் இருக்க பேரை வந்து தந்த அந்த பேச நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா அது வெளிப்படை தன்மையாக இருக்காது அப்படின்னும் அண்ட் முதலீட்டாளர்களுடைய நலனை பாதுகாக்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து இந்த விவகாரம் வந்து முழு ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க வெளிப்படை தன்மை இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிபுணர் குழுவை வந்து உச்ச நீதிமச்ச நீதிமன்றமே அமைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் வந்து அமைக்கிறதுனால அந்த நிபுணர் குழு மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் உச்ச நீதிமன்றமே நீதிபதி உச்ச இருக்க நீதிபதிகளே அந்த வழக்கை விசாரிக்கலாம் பட் ஸ்டில் டெய்லியுமே கொஞ்சம் அமர்வு அமர்வுகள் வந்து கிரியேட் ஆகுது அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நிபுணர் குழு வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க சரியா என்னது அப்ப நிபுணர் குழு வந்து யார் அமைப்பாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நிபுணர் குழு வந்து அமைக்கப்படும் அப்போது அந்த குழு மேல நம்பிக்கையும் வரும் அப்படின்னு கேஸை வந்து தள்ளி வச்சிருக்காங்க நீதிபதிகள் ஓகேவா ரயில் மீது கல்வீசினால் ஐந்து ஆண்டுகள் சிறை சரியா அதாவது ரயில் மேல வந்து கல்ல வந்து இனிமே வீசினா ரயில்வே சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின் பிரிவுகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று நூற்றி ஐம்பத்தி நான்கு இதுக்கு வழக்கு பதிவு செஞ்சு அஞ்சு வருஷம் வந்து சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் கணேஷ் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க பெண் குழந்தைகளை பெற்ற ஆயிரம் தாய்மார்களுக்கு பரிசு பெண் குழந்தைகளை காப்பும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்பும் திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் சரியா ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கடலூர் மாவட்டத்திலலாம் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தை அடுத்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாவட்டத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு விரிவுபடுத்தியிருக்காங்க எங்கெல்லாம் அப்படின்னா அரியலூர் தருமபுரி நாமக்கல் சேலம் பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை திருவள்ளூர் திருச்சி சென்னை இப்படி ஒரு பத்து மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் விரிவுபடுத்தினாங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுவதுமே இந்த திட்டம் வந்து இருக்கு சரியா அதாவது மத்திய அரசு வந்து நம்ம தமிழகம் முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க ஓகே அப்போ இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண வருஷம் எப்போனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சரியா ஓகே அண்ட் சென்னையில் பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு பதினைந்து மண்டலங்கள்ல இருக்க மண்டலங்கள்ல பெண் குழந்தைகளை பெற்ற ஒரு ஆயிரம் தாய்மார்களுக்கு வந்து பரிசு வந்து மேயர் ஆர் பிரியா கொடுத்திருக்காங்க அண்ட் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று குடும்ப நல கருத்தடை அறுவை சிகிச்சை கொன்ற தாய்மார்களுக்கு ஒரு ஐநூறு தாய்மார்கள் அப்புறம் வளரில்லம் பெண்கள் ஒரு ஐநூறு பேர் இவங்களுக்கு மேயர் ஆர் பிரியா அவங்க வந்து பரிசு வந்து கொடுத்துருக்காங்க போட்டித் தேர்வு ரத்து கோரி ஆசிரியர்கள் உண்ணாவிரதம் அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது என்னன்னு பாருங்க அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கறது என்னன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான பணி நியமன போட்டித் தேர்வு சரியா ஜாப்ல அப்பாயிண்ட் பண்றதுக்கான ஒரு போட்டித் தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான பணி நியமன போட்டித் தேர்வு சரியா அந்த அரசாணை நூற்றி நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் வந்து உண்ணாவிரதத்துல வந்து இருந்திருக்காங்க ஓகே தங்க பதக்கம் மாணவர்களுக்கு டெல்லி தமிழ் சங்கம் பாராட்டு ஓகே அப்படின்னா என்ன கேம் அப்படின்னா கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி செய்யா கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி இந்த வருஷம் மூன்றாவது முறையாக நடந்தது அண்ட் எங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்க குல்மர்கில் ஓகேவா சரி அடுத்தது அந்த போட்டியில ஜம்மு காஷ்மீர் நடந்த அந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கு நம்ம தமிழ்நாட்டில இருந்தும் போயிருக்காங்க நம்ம இருந்து பன்னிரண்டு மாணவர்கள் அண்ட் ஒன்பது மாணவர்கள் கொண்ட குழு வந்து பங்கேற்றிருக்காங்க அண்ட் அதில் வின் பண்ண பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி தமிழ் சங்கத்தில் வந்து பாராட்டு விழா நடத்தியிருக்காங்க சரியா ஓகே இப்போ வின்னர்ஸை பார்ப்போம் ரெண்டு பிரிவில் பதக்கங்கள் கிடச்சிருக்கு முதல்ல என்ன கேமில் அப்படின்னா ஐஸ் ஸ்டாக்ஸ் விளையாட்டு பிரிவில் சரியா ஐஸ் ஸ்டாக்ஸ் விளையாட்டு பிரிவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணிக்கு பெண்கள் அணிக்கு நான்கு வெண்கல பதக்கம் கிடச்சிருக்கு சரியா அடுத்து பாப்ஸ் லீக் மற்றும் ஸ்கெலிட்டான் விளையாட்டு போட்டியில் சரியா இன்னொரு பிரிவு என்னென்னா பாப்ஸ் லீக் மற்றும் ஸ்கெலிட்டன் விளையாட்டு போட்டியில் பார்த்திங்கன்னா பெண்கள் அணிக்கு வந்து பதினொன்று தங்க பதக்கம் அப்புறம் ஆறு வெள்ளி பதக்கம் கிடச்சிருக்கு அண்ட் ஆண்கள் அணிக்கு வந்து ஏழு தங்க பதக்கமும் பத்து வெள்ளி பதக்கமும் கிடச்சிருக்கு சரியா ஓகே நாளை சபாவில் அறிவியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிகழ்ச்சி சபாவில் அறிவியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிகழ்ச்சி ஓகே சரி இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வருஷம் நடக்கிறது ஆறாவது முறை அண்ட் எங்க அப்படின்னா சென்னை மியூசிக் அகாதமியிலுள்ள டிடி கே அரங்கல் அண்ட் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு அறிவியலை பரப்பும் வகையில் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது சரியா அண்ட் இதை வந்து யார் வந்து நடத்துறாங்க யார் கண்டக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா கணித அறிவியல் தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துது சரியா ஓகே புலல் சிறையில் மூலிகை நாற்று பண்ணை திறப்பு நம்ம நேத்திக்குள நியூஸில் பார்த்தோம் ஒரு மத்திய சிறையில பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க சரியா ஓகே அதுவுமே யாருன்னா டிஜிபி அமரேஷ் பூஜாரி அவங்க வந்து ஒரு கைதி மூலமாக அந்த வாஷிங் மிஷினுக்கு பயன்பாட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க அது ஏன் அப்படின்னா அந்த அப்படி ஜெயிலில் வந்து வாஷிங் மிஷின்னா நான் நிறைய ஜெயில் இருக்குது கரெக்டாக ஒன் ஃபோர்ட்டி டூ சிறைகள் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்போ அங்கே இருக்க கைதிகள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை அவங்க தான் வாஷ் பண்ணுவாங்க அப்படி வாஷ் பண்ணும்போது சுகாதாரத்தை ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வாஷிங் மிஷின் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க சரியா அது நம்ம நேத்துக்குள்ள நியூஸில் பார்த்தோம் இன்றைக்கி பாருங்கள் மூலிகை நாற்று பண்ணை திறப்பு சரியா மூலிகை நாற்று பண்ணை ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கைதியுடைய நலனுக்காக நிறைய திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது இதுவும் ஒன்று மூலிகை நாற்று பண்ணை ஓகேவா சரி இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூலிகை நாற்று பண்ணையை அமைக்கணும் அதுக்கான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா உத்தரவு போட்டது யாருன்னா டிஜிபி அமரேஷ் பூஜாரி சரியா அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து கடைசியில் வந்து இப்போ வச்சுட்டாங்க ஒரு பண்ணை வந்து அமைச்சாச்சு வந்து பண்ணி வைக்கிறதுக்காக சிறப்பு யார் போனாங்கன்னா டிஜிபி அமரேஷ் பூஜாரி மூலிகை நாற்று பண்ணையை திறந்து வச்சதும் டிஜிபி அமரேஷ் பூஜாரி தான் சரியா ஓகே அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பண்ணையில வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்பேன் ஆக்சுவலி இதுல வந்து மூலிகை அப்புறம் மருத்துவ குணமுள்ள செடிகளை வந்து க வச்சிருப்பாங்க சரியா மூலிகை அப்புறம் மருத்துவ குணம் உள்ள செடிகளை இதை வந்து வளர்த்துறது யார் அப்படின்னா கைதிகள் தான் அதை வளர்த்துப்பாங்க அப்புறம் இதுல வந்து கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த செடி வந்து வளர்ந்த அப்புறம் அந்த செடிகள் எல்லாமே வந்து வி விற்றுருவாங்க சரியா அப்புறம் விற்கும் போது நமக்கு காசு கிடைக்கும் கரெக்டாக அப்போ அதுல கிடைக்கிற லாபம் வந்து கைதிகளுடைய நலனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் செடியோடைய விரைவான நலனுக்காக பண்ணையிலேயே ஒரு பசுமை இல்லத்தையும் வச்சிருக்காங்க சரியா ஓகே நெக்ஸ்ட் இளைஞர்களுக்கு தரமான வேலை வாய்ப்பு பயிற்சி நான் முதல்வன் திட்டம் நான் முதல்வர் திட்டம் வந்து தமிழக அரசால கொண்டு வரப்பட்டது சரியா அதாவது இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சது யார் அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்போ அப்படின்னா மார்ச் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல சரியா மார்ச் ஒன்னாம் தேதி இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடக்கி வச்சதா நான் முதல்வர் திட்டம் எதுக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இளைஞர்களை கல்வியில் அறிவி அறிவில் ஆற்றலில் தனி திறமைகளில் அவங்கள தலை நிமிர்ந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க சரியா ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பற்ற வேலை இல்லாமல் இருக்கும் அந்த இளைஞர்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்காக ரொம்ப தரமான வேலை வாய்ப்பு பயிற்சி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அண்டு போட்டி தேர்வுக்கு சின்ன கொஞ்சம் லிமிட்டட் டைமில் பயிற்சி அளிக்கிற அந்த நிறுவனங்களை எல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களுடைய பயிற்சி எப்படி இருக்குது அவங்க தரமான பயிற்சி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சரியா ஓகே இது தெரிஞ்சுக்கோங்க நான் முதல்வர் திட்டம் பை முதல்வர் மு க ஸ்டாலின் எப்போனா மார்ச் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இன்னுயிர் காப்போம் திட்டம் ரெண்டு திட்டம் இருக்கு என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பாருங்க இது அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஓகேவா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் யார்னாலனா முதல்வர் மு க அவர்கள் தான் ஓகேவா சரி இது எதுக்கு அப்படின்னா இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பொதுமக்களுக்கு வந்து அரசுடைய மருத்துவ சேவைகளை அவங்க வீட்டுக்கே நேரில் போயிட்டு வழங்குவாங்க சரியா அதுக்காக அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சு வய நாற்பத்தஞ்சு வயசு அண்ட் அதுக்கு மேல உள்ள உங்களுக்கு அண்டு ரொம்ப முடியாம கஷ்டப்படுவாங்கல்ல அவங்களுக்குமே அவங்களெல்லாம் கண்டறிந்து அவங்களுடைய உடல் நல பரிசோதனை வந்து மேற்கொள்வாங்க வீட்டிலேயே போய் சரியா மெயினா நாற்பத்தெட்டு அண்ட் அதுக்கு சாரி நாற்பத்தஞ்சு சரியா நாற்பத்தி ஐந்து அண்ட் அதுக்கு மேல இருக்க ஏஜ்டு பீப்புள் அப்புறம் முடியாம இருப்பாங்கல்ல அவங்க அவங்களையுமே பார்த்து வீட்டிலையே போய் அவங்களுக்கான பரிசோதனை எல்லாம் மேற்கொள்வாங்க இந்த திட்டத்துக்கு கீழே சரியா ஓகே அடுத்து இன்னும் காப்போம் திட்டம் பாருங்க இது வந்து முதல்வர் முகா ஸ்டன் அவர்கள்னால தான் ஸ்டார்ட் பண்ணது என்னைக்குன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் சரியா ஓகே இது எதுக்கு அப்படின்னா இப்போ முதலமைச்சருடைய மருத்துவ காப்பீட்டு அட்டை அவங்கள்ட்ட இருக்கா இல்ல அவங்கள்ட்ட இல்லையா அப்படின்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்க அண்ட் இவங்க வந்து வேற மாநிலத்தில் சேர்ந்தவங்களா அப்படின்னு பார்க்க கூடாது இது வெளிநாட்டில் உள்ளவங்களா அப்படின்னு பார்க்காம அடுத்து அவங்களுடைய வருமான வரம்பு எவ்வளோ அவங்களுடைய வருமானம் எவ்வளோ அப்படி எதுவுமே இந்த மாதிரி எதையுமே பார்க்காம சரியா அவங்கள்ட்ட மருத்துவ காப்பீட்டு அடையாளம் சீட்டு இருக்கா இல்லையா இவங்க வேற மாநிலத்தில் உள்ளவங்களா வெளிநாட்டில் உள்ளவங்களா இவங்களுடைய வருமானம் எவ்வளவு இது இப்படி எதுவுமே பார்க்காம நம்ம தமிழ்நாட்டில் சரியா நம்ம தமிழ்நாட்டில் எதாவது சாலை விபத்துல விபத்து ஏற்பட்டு காயம் அடைஞ்சவங்களை பாத்தீங்கன்னா முதல் ஒரு நாற்பத்தி எட்டு நேரம் சரியா எயிட் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாம ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு சிகிச்சை வந்து அளிப்பாங்க ஓகேவா முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து கட்டணம் இல்லாம அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை வந்து அளிப்பாங்க இந்த திட்டத்துக்கு கீழே சரியா இன்னுயிர் காப்பம் திட்டம் ஓகே தானியங்கி ரயில்வே பயணச்சீட்டு இயந்திரம் ஆட்டோமேட்டிக் ரயில்வே பயணச்சீட்டு இயந்திரம் சரியா ஓகே ஆக்சுவலி இந்த இயந்திரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது அண்ட் கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த சேவை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அண்ட் இப்போ எகைன் வந்து இந்த இயந்திரம் வந்து தான் இருக்கு ஓகேவா அண்ட் எதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கா உள்ள ஒரு பயணச்சீட்டு இயந்திரம் நாம வந்து கவுண்டர்ல போயிட்டு டிக்கெட் எடுக்கும் போது ரொம்ப கூட்டமா இருக்கும் கரெக்டா லைன்ல எல்லாம் மக்கள் கியூல எல்லாம் நிக்க வேண்டிய வாய்ப்பு உண்டு அப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா ரயில்வே பயணச்சீட்டு இயந்திரத்தை வந்து கொண்டு வந்தாங்க சரியா அப்புறம் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் இருக்கா அப்படின்னா கிடையாது சரியா நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இது இல்லை அதனால ஒரு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த இயந்திரத்தை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே வந்து டிசைட் பண்ணிருக்காங்க சரியா ஒரு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே வந்து டிசைட் பண்ணியிருக்கு ஓகே திருக்குறள் அதிகாரம் திட்பம் செயல் அப்படிங்கிறது பொருள் சரியா குரல் கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல் பொருள் பாருங்க கலங்காது கண்ட வினைக்கண் அதாவது மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்ற ஒரு தொழில வந்து பாத்தீங்கன்னா துளங்காத தூக்கம் கடிந்து செயல் நம்ம வந்து சோர்வு அந்த ஐயோ இதை செய்யணுமா அப்படின்னு சோர்வு எதுவுமே கொள்ளாமல் அண்ட் காலமும் தாழ்த்தாமல் ஓகேவா நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோன்னா உடனே செஞ்சிடணும் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் பொருள் பாருங்க மனம் கலங்காமல் ஆராய்ந்து துணிந்து ஏற்று தொழிலை சோர்வு கொள்ளாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் அடுத்து ஆக்சுவலி ஜல்லிக்கட்டு போட்டி வந்து நம்ம பொங்கல் டைம்ல எல்லாம் நடக்கும் கரெக்டா அண்ட் இப்போ பொங்கல் முடிஞ்ச அப்புறமே வந்து ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல மே லாஸ்ட் வரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்நடை பராமரிப்பு துறை வந்து சொல்லிருக்காங்க அதிக எம்பிபிஎஸ் இடங்கள் தேசிய அளவில் தமிழகம் முதலிடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அதிக எம்பிபிஎஸ் இடங்கள் பார்க்கும்போது தேசிய அளவில் தமிழகத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுல பார்க்கும்போதுனா இளநிலை மருத்துவ படிப்புல பார்க்கும் போதுதான் தமிழகத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் சரியா முதுநிலை மருத்துவ படிப்பு பார்க்கும் போது நம்ம தமிழகத்துக்கு வந்து தேர்ட் பிளேஸ் ஓகே சரி ஆக்சுவலி இந்த லிஸ்ட் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு செகண்ட் அப்படின்னு யார் வந்து வெளியிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை தான் இந்த டேட்டாஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா ஓகே இப்போ எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கிறத பத்தி பார்க்க போறோம் ரெண்டு படிப்பு இளநிலை மருத்துவ படிப்புல எம்பிபிஎஸ் சீட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் அடுத்து முதுநிலை மருத்துவ படிப்புல எம்பிபிஎஸ் சீட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் சரியா ஓகே இப்ப இளநிலையில பார்ப்போம் இளநிலை மருத்துவ படிப்புல எம்பிபிஎஸ்க்கான இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சரியா நம்ம தமிழ்நாட்டுக்கு செகண்ட் யாருக்குன்னா கர்நாடகா சரியா தேர்ட் யாருக்குன்னா மகாராஷ்டிரா ஃபோர்த்து உத்தரப்பிரதேஷ் சரியா ஓகே மொத்தமாக எவ் இளநிலை மருத்துவ படிப்பு பார்க்கும்போது எம்பிபிஎஸ் சீட்ஸ் மொத்தமாக நம்ம நாட்டிலேயே நம்ம நாட்டிலேயே மொத்தமாக எவ்வளோ இடங்கள் இருக்குன்னா ஒரு லட்சத்தி நூற்றி அறுபத்தி மூணு சரியா ஓகே அதில் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா ஒன் ஒன் டூ செவன் ஃபைவ் பதினொன்றாயிரத்தி இருநூற்றி எழுபத்தஞ்சு கர்நாடகாவில் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் ஃபைவ் செகண்ட் பிளேஸ் தேர்டு மகாராஷ்ட்ரா டென் டூ நைன் ஃபைவ் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் நைன் டூ ஜீரோ த்ரீ அப்புறம் லாஸ்ட் லாஸ்ட்ல இந்த பட்டியலில் லாஸ்ட்ல இருக்கிறது யார் அப்படின்னா வித் ஃபிஃப்டி சீட்ஸ் சரியா ஐம்பது இடத்தை எடுத்து லாஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கிறது அருணாச்சல பிரதேசமும் மிசோராமும் சரியா ஓகே இவங்க தான் லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஐம்பது சீட்ஸ் எடுத்து ஓகே அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இளநிலை மருத்துவ படிப்பில் எம்பிபிஎஸ் சீட்டை பார்க்கும்போது தமிழ்நாடு செகண்டு கர்நாடகா தேர்டு மகாராஷ்டிரா ஃபோர்த்து உத்தரப்பிரதேஷ் லாஸ்ட்ல இருக்குது அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் மிசோரம் சரியா ஓகே இப்போ முதுநிலை மருத்துவ படிப்பில் எம்பிபிஎஸ் இடங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு நம்ம நாட்டிலேயே மொத்தமாக எவ்வளோ முதுநிலை மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு இருக்கு சரியா ஓகே இதில் பிளேஸ் யாருக்குன்னா கர்நாடகா செகண்ட்டு மகாராஷ்டிரா தேர்டு தமிழ்நாடு சரியா ஓகே கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு கர்நாடகாவில் எவ்வளோ சீட்ஸுன்னா சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் மகாராஷ்டிராவில் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் தமிழ்நாட்டில் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் சரியா ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஓகே இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் யாருக்கு அப்படின்னு அப்போ இளநிலை மருத்துவ படிப்பில் எம்பிபிஎஸ் இடங்கள் பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸ் அதே முதுநிலையில் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து தேர்ட் ப்ளேஸ் ஓகே இதில் தேஸ்லி பர்சுமை தீர்ப்பாயம் என்ஜிடி என்னன்னு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் தேசிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்புறம் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை வந்து சீக்கிரமாக விசாரித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் சரியா ஓகே அடுத்து யூஜிசி பாருங்கள் யூஜிசியுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் குமார் எம் ஜாகதீஷ் குமார் ஓகே இவர் இந்த யூஜிசி வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநில ஆளுநர்களுக்கும் முதல்வர்களுக்கும் கடிதம் வந்து எழுதியிருக்காங்க எதுக்கு அப்படின்னு பாருங்க எதுக்குன்னா உயர்கல்வி நிறுவனங்கள்ல தாய்மொழிய வந்து கற்றல் அப்புறம் கற்பித்தல் நடைமுறைகளையும் அடுத்து புதுசாக வந்து பாட புத்தகங்களை வந்து தயாரிக்கிறத வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க சரியா ஓகே இந்தியாவில யுஏக்கு ஏற்றுமதி ரூபாய் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடியை தாண்ட வாய்ப்பு நிகழ் நிதியாண்டுல இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அதாவது யுஏஇ மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதியின் மதிப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பில்லியன் டாலர்களை அதாவது சுமார் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடியை வந்து தாண்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு சரி இங்க பாருங்க கடந்த ஆண்டு மே ஒன்றாம் தேதி இந்தியா அண்ட் ஐக்கிய அரபு அமீரகம் இடையே வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து அமல்படுத்தப்பட்டது ரத்தினம் மற்றும் நகைகள் மின் இயந்திரங்கள் அப்புறம் ஏற்றுமதி செய்யறாங்க சர்க்கரை காய்கறி வந்து நகைகள் இந்த எண்ணெய் இதெல்லாம் ஓகே அடுத்து ரத்தினம் மற்றும் நகைகள் மின் இயந்திரங்கள் மொபைல் உள்ளிட்டவைகளுக்கு தேவை வந்து இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிகழ் நிதியாண்டில் இந்தியால இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு நம்ம மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதி வந்து இவ்ளோ கோடியை வந்து தாண்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு சந்திரசேகர் ராவ் ஓகேவா அடுத்து ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் யாருன்னா ஹேமந்த் சோரன் ஓகேவா சரி தெலுங்கானா ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தர் ராஜன் இப்போல ஜார்க்கண்ட் ஆளுநர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அண்ட் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் யாருன்னா ரமேஷ் பயல் சரியா ஓகே அடுத்து உலக ஹிந்தி மாநாடு ஆர்வலர்களை ஒன்றிணைக்கும் உலக ஹிந்தி மாநாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பன்னிரண்டாவது மாநாடு நடைபெற்றிருக்கு ஜனவரி பதினஞ்சாம் தேதியில இருந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி வரைக்கும் நடந்திருக்கு சரியா இந்த மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு பசிபிக் தீவு நாடான ஃபிஜியில தான் இது நடந்துச்சு சரியா தெற்கு பசிபிக் தீவு நாடான ஃபிஜியில தான் இது நடந்துச்சு இந்த உலக ஹிந்தி மாநாடு ஓகே அண்ட் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சரியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சர்வதேச ஹிந்தி மாநாடு வந்து உலக எங்கும் உள்ள ஹிந்தி ஆர்வலர்களை வந்து ஒன்றிணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓகேவா சரி ஓகே அருணாச்சல அருணாசலை இந்தியாவின் பகுதியாக அங்கீகரிக்கும் தீர்மானம் சரியா அதாவது அருணாச்சல் பிரதேசம் இருக்குல்ல அத வந்து எங்களுடைய சொந்த நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து உரிமை வந்து கேட்கிறாங்க சரி அது எங்களுடைய சொந்தமான நிலப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சைனா வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அருணாச்சல் பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா சைனா வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா தெற்கு திபெத் அப்படின்னு சொல்லுவாங்க தெற்கு டிபெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அப்போ டெர்க்கு டிபர்ட்னு சைனா வந்து எதை சொல்லுவாங்க அருணாச்சல பிரதேசத்தை சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து அது அமெரிக்கா சார்பில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் வந்து இந்தியாவில் உள்ள ஒரு பகுதி அப்படின்னு நாங்க வந்து அங்கீகரிச்சிருக்காங்க சரியா ஓகே அது மட்டும் இல்லாம சைனா அடுத்து இந்தியாவில் இருக்க அருணாச்சல் பிரதேச மாநிலம் சரியா இதுக்கு இடையில இருக்க மெக்மேகன் கோட்டை சரியா மெக்மேகன் கோட்டையை வந்து ரெண்டு நாட்டுக்கு இருக்க சர்வதேச எல்லை அட்டு தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சார்பில் சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்போ என்னெல்லாம் எங்களுடைய சொந்த நிலப்பகுதின்னு சைனா வந்து உரிமை சொல்கிறாங்க அதை தெற்கு திபெத் அப்படின்னு சொல்லுவாங்க டிபெட் அப்படின்னும் ஆனால் இந்தியாவுடைய ஒரு பகுதி அட்டு தான் அருணாச்சல் பிரதேசம் அப்படின்னு நாங்கள் வந்து பார்க்குறோம் அங்கீகரிச்சிருக்காங்க யார் அமெரிக்கா அண்ட் சைனா டு இந்தியாவில் இருக்க அருணாச்சல் பிரதேச மாநிலத்துக்கு இடையில இருக்க ஒரு எல்லை என்ன கோட்டைன்னா மெக்மேகன் கோட்டை சரியா அந்த மெக்மேகன் கோட்டைய ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்க சர்வதேச எல்லையாட்டு தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அடுத்து ஆக்சுவலி இது வந்து யாருக்கு யாருடைய நேம் அப்படின்னு பாருங்க மெக்மேகன் அப்படிங்கறது யாருடைய நேம் அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட இந்திய அரசின் வெளியுறவு செயலாளர் ஹென்றி மெக்மேகன் அவருடைய நேம் தான் இந்த கோட்டைக்கு வச்சிருக்காங்க சரியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட இந்திய அரசின் வெளியுறவு செயலாளர் யாருன்னா ஹென்றி மெக் அவருடைய நேம் தான் இந்த கோட்டைக்கு வச்சிருக்கு சரியா ஓகே டெல்லி மேயர் தேர்தலில் நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்க முடியாது ஓகே டெல்லி மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மேயர் நியமன உறுப்பினர்கள் வந்து ஓட் பண்ண முடியாது சொல்லிட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க சரியா ஓகே அப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி யாருன்னா குமார் மிஸ்ரா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சயகுமார் மிஸ்ரா இதுக்கு முன்னாடி வந்து அவங்க உயர் உள்ள ஒரு நீதிபதியாக இருந்தாங்க இப்போ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாட்டும் பொறுப்பு சரியா அப்புறம் மத்திய சட்ட அமைச்சர் யார் அப்படின்னா கிரண் ரிஜிஜு மத்திய சட்ட அமைச்சர் யாரு கிரண் ரிஜிஜு சரி அடுத்த ஜி டுவெண்ட்டி ஜி டுவெண்ட்டியோடைய தலைமை பொறுப்பு இப்போ இந்தியா கிட்ட இருக்கு கரெக்டா ஓகே அண்ட் இந்தியா வந்து எப்போ அந்த பொறுப்பை ஏத்துக்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னாம் தேதி தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜி டுவெண்ட்டி தலைமை பொறுப்பு இந்தியா கிட்ட இருக்கனால நம்ம இந்தியாவில் பல இடங்கள்ல நிறைய மாநாடுகள் எல்லாம் நடக்கும் அப்போ நிதியமைச்சர்கள் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல வந்து இரு பெருவரி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி தேதி வரைக்கும் நடக்க போகுது ஓகேவா அதுல பங்கேற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நிதியமைச்சர் வந்து வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அமெரிக்க நிதி அமைச்சர் யாரு அப்படின்னா ஜானட் எல்லன் சரியா ஜானட் எல்லன் அப்புறம் பாருங்க அமெரிக்க அதிபர் ஜோ பைட்டன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ